हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापेरियवा शरणम। நமஸ்காரம், நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாமா வாக்கு மகா பெரியவா வாக்கு என்பது சத்தியம். இதை நாம் அனைவரும் நன்கு உணர முடியும். மாமாவின் ஒரு விரல் அற்புதம் பிரசவித்த பல நூல்களில் என் வாழ்வில் மகா பெரியவா பாகம் ஒன்று பல விதங்களில் ஒரு முன்னோடியாக விளங்குகிறது. ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் மகாபெரியவா நம் அற்புதாசான் ஜிஆர் மாமா அவர்களின் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதம் பிரமிப்பானவை. இதை போன்ற அற்புதங்கள் நம் ஜிஆர் மாமா அவர்களை குரு என்ற உன்னதமான நிலைக்கு இட்டு சென்று நம்மை வழிநடத்தி வருகிறது. ஒவ்வொரு வாரமும் வெளிவரும் சிரஞ்சீவி சஞ்சய் கார்த்திக்கின் இந்த உபன்யாசம் இன்று உங்களுக்காக. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். தென்னாட்டுடைய பெரியவா போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, சர்வஜ்ஞா சர்வ வியாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். அற்புதாசான் ஜிஆர் மாமா எழுதிய என் வாழ்வில் மகா பெரியவா அப்படிங்கிற புஸ்தகத்துல உள்ள விஷயங்களை நாம சாப்டர் வைஸ் அனுபவிச்சுட்டு வரோம். அதுல இன்றைய தினம் நாம ஃபோர்த் சாப்டர் அனுபவிக்க உள்ளோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா, மாமா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல மகாபெரியவா லோகக்ஷேமத்துக்காக சொன்ன ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு ஆரம்பிப்பா. அந்த வகையில பார்த்தா மாமா சொல்றா, மகாபெரியவா சொல்லியிருக்காளாம். மகாபெரியவா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, மகாபெரியவா சொல்லியிருக்கா, எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மதிப்பு மிக்கதாகும் அப்படின்னு மகாபெரியவா சொல்லியிருக்கா. எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு அவளுக்கு சொல்றோம் இல்லையா, அட்வைஸ் பண்றோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கப்படாது அப்படி இருக்கப்படாதுன்னு. ஆனா அப்படி இருக்கிறத விட யாரோ சொல்லறத கேட்டு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவே யாரோ அப்படி வாழ்ந்து காண்பிச்சிருக்கா, ரோல் மாடலா இருந்திருக்கா அப்படின்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணுறது ஈஸி இல்லையா. அதே மாதிரிதான் மகாபெரியவாலும் இருந்திருக்கா. மகாபெரியவா உபதேசம் பல்வேறு உபதேசங்களை பண்ணியிருக்கா. ஆனா மகாபெரியவா வாயால சொன்ன உபதேசத்தை விட வாழ்ந்து காண்பிச்ச உபதேசம் தான் நிறைய. அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்றான், அப்படி அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சிருக்கா மகாபெரியவா. அதே போல மௌன விரதம் இது, தினமுமே அரை மணி நேரமாவது மௌன விரதம் இருந்து மகாபெரியவா சொல்றா. ஆனா மகாபெரியவா 6 மாசம் கண்டினியூஸா மௌன விரதம் இருந்திருக்கா. அப்ப எல்லாமே மகாபெரியவா அவ ரோல் மாடலா இருந்து காண்பிக்கிறா, அதுக்கப்புறமா தான் உபதேசம் பண்றா. அதே போல என்ன ராமர் என்ன உபதேசமா பண்ணல், அவர் உபதேசம் கூட பண்ணல ராமர், ஆனா வாழ்ந்து காண்பிச்சல். இப்ப ராமாயணத்தை படிக்கிறதே நம்மளுக்கே தோணும், ராமர் மாதிரி இருக்கலாமே, அப்படி தர்மவானா இருக்கலாமே, சத்தியசந்தனா இருக்கலாமே, வதான்யனா இருக்கலாமே, இப்படி நம்மளுக்கே தோணுறது இல்லையா. தர்மத்தை ரட்சிக்கணும், சத்தியத்தை ஆசிரயிக்கணும் தோணுறதே. அப்ப எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், நாம உபதேசம் பண்ணதை விட எடுத்துக்காட்டா வாழ்ந்து காண்பிக்கணும்னு மகாபெரியவா சொல்லியிருக்கா. அதை சொல்லிட்டு மாமா இந்த சாப்டருக்குள்ள போறா. என்னன்னா மாமா நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பத்தி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இருக்காரே 32 அடி உயரம் கொண்டவராம் நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் புதுச்சேரியில உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு அடுத்தது உயரமா உள்ள ஆஞ்சநேயர் நம்ம ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் தான் நம்ம அத்தனை பேரையுமே ரட்சிச்சுருக்கார். நங்கநல்லூரையும் அந்த நங்கநல்லூரை சுத்தி உள்ள ஊர்களையும் ரட்சிக்கிறது இந்த ஆஞ்சநேயர் தான். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் எப்பேற்பட்டவர்னு கேட்டா கருணாசாகரன். அந்த ஆஞ்சநேயர் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாம். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை பற்றி சில வரிகளில் சொல்லிட்டு மாமா தன்னுடைய சரித்திரத்துக்குள்ள மாமா போறா. என்னென்னா மாமா பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிருக்கும் பிரதட்சிணம் பண்ணி, அப்படியே போயிட்டே இருக்கு.
அந்த சமயத்துல மாமாவும் அந்த பசுவும் கண்ணுக்குட்டியும் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாலாம். அந்த பசுவும் கண்ணுக்குட்டிக்கும் அதுக்கு என்ன பேர் அந்த ரெண்டுத்துக்கும்? லக்ஷ்மி ஐஸ்வர்யா. ரெண்டு பேருமே அப்படி மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா. அந்த சமயத்துல மாமாவுக்கும் மகா பெரியவாளுக்கும் உள்ள அந்யோன்யம் அப்படியே அதிகரிச்சுண்டே போறதாம். அப்படியே காலம் போறது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் ஆயிருக்கும் பிரதட்சிணை பண்ணி 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 பண்ணி. மாமா சொல்ற மாமாவினுடைய நண்பர்களான அந்த லக்ஷ்மி ஐஸ்வர்யா, அதாவது அந்த மாடு கண்ணுக்குட்டி, அவ ரெண்டு பேருமே பேர் மட்டுவா தெரியுமோ? மாமா சொல்றா மாமா வாழ மறந்தா கூட அவ மாமாவை மறக்க மாட்டாளாம். அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா இவா ரெண்டு பேரும், மாமாவும் அந்த பசுவும் கண்ணுக்குட்டியும். மாமா சொல்றா மாமா படுத்துக்கிறதை கூட கண்ணை மூடினா அவ அப்படி காட்சி கொடுக்காள், காட்சி கொடுப்பாளாம் அந்த மாடும் கண்ணுக்குட்டியும். அப்படி இவாளுக்கு ஒரு அந்யோன்யம் அந்த மாடுக்கும் மாமாவுக்கும். அப்படியே போறது. மாமா சொல்றா இப்ப ஒரு 50-60 நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால மாமாவுக்கு அப்படின்னா அலாரம் கூட தேவைப்படுறது இல்லையா. கரெக்டா 3:30 மாமா எழுந்துடுவா, கரெக்டா எழுந்துடுவா. அலாரம் கூட மாமாவுக்கு தேவைப்படுறது இல்ல. ஒரு கீ கொடுத்த பொம்மைய போல நான் அப்படி எழுந்துடுறேன் அப்படின்னு மாமா சொல்றா. ஆச்சு அப்படியே போறது. மாமா பிரதட்சிணம் பண்ணிட்டே இருக்கா. இப்ப தினமுமே பிரதட்சிணம் பண்ணதுனால அந்த கோவில உள்ள பட்டாச்சாரியார் மாமா, பிரசாத கைங்கரியம் பண்ணக்கூடியவர், எல்லாரும் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா. அப்படி அப்படி இப்படியே போறது. ஆனா அந்த சமயத்துல மாமாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, வறண்ட காடு போல இருந்ததாம். அப்படி ஒரு சின்ன செடி கொடி அதெல்லாம் ஜலமிலேட்டி எப்படி தவிக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாமாவும் தவிச்சுன்னு இருந்தாலாம் அந்த சமயத்துல. மாமா சொல்ல அந்த சமயத்துல மாமாவுக்கு குருன்னு யாரும் கிடையாதாம். ஒரு சின்ன யானை, பிறந்த யானை. அந்த யானை தன்னுடைய தாயையே நம்பியிருக்கு, தாய்ப்பாலையே நம்பியிருக்கு. அந்த சமயத்துல அந்த யானை தன்னுடைய அம்மாவை தொலைச்சுட்டா எப்படி தன்னுடைய அம்மாவுக்காக ஏங்குமோ, அதே போல மாமாவும் ஒரு குருவுக்காக அப்படியே ஏங்கின்றிருந்தா. அந்த சமயத்துலதான் மகாபிரியவா மாமாவை ஆட்கொண்டு மகாபிரியவா மாமாவை வழி நடத்தின்றே போறாளாம். இத சொல்லிட்டு மாமா ஒரு ஆச்சரியமான கனவை பத்தி சொல்றா. என்னன்னா மாமாவினுடைய கனவு ஆஞ்சநேயரே வராறாம். இந்த கனவு எப்பேற்பட்டது அப்படின்னு மாமா சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமான அத்தியற்புதமான கனவா. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி இருக்கும், அதாவது மாமா எப்ப எழுந்துருவா, 3:30 மாமா எழுந்திருப்பா. கரெக்டா ஒரு 3 மணி இருக்கும். அந்த சமயத்துல மாமாவுக்கு ஒரு கனவு வருது. மாமா அப்படியே ஒரு வறண்டு போன ஒரு காடு, அடர்ந்த காடு. அந்த காடுல மாமா இருக்கா, வேற யாருமே இல்ல, சுத்தி முத்தி யாருமே இல்ல, மாமா மட்டும்தான் இருக்கா. ஒரு மரம் செடி கொடி எதுவுமே பச்சை பசேல் இல்லை. அப்படின்னா எப்படி இருக்கு, எல்லாம் வறண்டு போனதா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு காடுல இருக்கா. அதுவும் எந்த சமயத்துல, நடுராத்திரி, மிட் நைட். அந்த சமயத்துல மாமா அங்க இருக்கா. அப்படியே கும்மிருட்டாம். அந்த சமயத்துல அப்படியே மழை ஜோண்டு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஒரு வெளிச்சம் கூட இல்ல, அப்படி கும்மிருத்து. மழையில மழை பெய்யறது மின்னல் அடிக்கும் இல்லையா, அந்த மின்னல் தான் அங்க ஒரே விளக்கா அப்படியே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஒரு சின்ன பூனை, அது தன்னுடைய தாயை தொலைச்சுட்டு, தாயை தொலைச்சுட்டு பசியோட அந்த சின்ன பூனை குட்டி மியா மியா மியான்னு தன்னோட தாயை தேடி இருக்கு அப்படியே. அந்த சமயத்துல இந்த பூனை குட்டி மாமா பக்கத்துல வரதான். மாமாவும் அந்த பூனை குட்டியும் பக்கத்துல பக்கத்துல நின்னு இருக்கா. அந்த சமயத்துல மழை இன்னமும் நல்லா கொட்ட ஆரம்பிச்சுருது. மாமா ஒரு பட்டு போன மரத்து கீழே ஒதுங்கிறதுக்காக அப்படி ஓடுறா. அந்த பூனையும் மாமா பின்னாடியே ஓடி வர்றது, கட்டிட்டே ஓடி வர்றது. அந்த சமயத்துல அந்த பட்டு போன மரத்துல இருந்து அப்படி ஆஞ்சநேயரே பிரத்யட்சமாறாராம். பிரத்யட்சமாகி சொல்ற, நான் தான் வன ஆஞ்சநேயர் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றாராம். ஏ மாமா அப்படியே பாக்குறா. மாமாவுக்கு கனவா நினவா அப்படின்னே தெரியல, அப்படியே உண்மையாவே நிஜத்த போலவே இருக்கு. அப்படியே மாமா பார்க்கறா, அப்படியே பயம் வந்துருது. அப்படியே மாமா பார்க்கறதே தான் மாமா அவனுடைய கனவு கலைஞ்சிருத்தா. மாமா எழுந்துருட்டா. ஆனா மாமா இன்னமுமே மாமாவுக்கு அந்த கனவை மறக்கவே முடியலையா. பேர்பட்ட கனவு மாமா சொல்றா. மகா பெரியவா மாமாவை ஆட்கொண்டதுமே மாமாவுக்கு பல்வேறு கனவு வந்திருக்கான் இந்த மாதிரி, அதுல இதுவும் ஒன்னா. ஆச்சு இதெல்லாம் முடிஞ்சதுமே மாமா அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருந்த பெரியோர்கள் சில பேர்கிட்ட கேட்டா, இந்த கனவு எதை குறிக்கிறது அப்படின்னு. அவெல்லாம் சொன்னா, வாழ்க்கை
ஒரு வறண்ட காடு போல தானே இருக்கு அது. ஆஞ்சநேயரோட கருணையினால அந்த வாழ்க்கை திரும்பி துளிர்க்க ஆரம்பிக்கும். இததான் இந்த கனவு உணர்த்துறது. நீங்க ஆஞ்சநேயரை பிரதட்சிணம் பண்றீங்களோன்னு அதோட பலன் இதுதான். அது ஆஞ்சநேய பிரதட்சிணம் பண்ணறதுக்கு முன்னாடியே, பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுடுது அப்படின்னு அவெல்லாம் சொல்லியிருக்கா அந்த பெரியோர்கள்லாம். ஆச்சு மாமா இறந்துண்டா, இறந்துண்டு இப்ப ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஆஞ்சநேய பிரதட்சிணத்துக்கு போறா. இந்த சமயத்துல மழை அப்படி கொட்டி தீர்க்கிறதா, மழை அப்படி மழை கொட்டுறது. அந்த சமயத்துல மாமாவுக்கே ஒரு க்ஷணம் தோணித்தான், சாம சாயந்தரம் போய் நம்ம பிரதட்சிணம் பண்ணலாமா இன்னைக்கு மட்டும் அப்படின்னு. அதான் மகாபரிய வாசனம் அதெல்லாம் கிடையாது, காத்தாலேயே போ, இப்பவே பிரதட்சிணம் பண்ணிடு, சாயங்காலம் மழை பெஞ்சா என்ன பண்ணுவ அப்படின்னு மகாபலியவா மாமாவுக்குள்ள இருந்தே கேட்டா. உடனே சரி அப்படின்னு மாமாவும் மகாபலியவா சொல்றாளே அப்படின்னு கிளம்புறா. அப்படியே மாமா போறா, ஆனா மழையோ கொட்டி தீர்க்கிறது, மாமாவுக்கு வண்டியே ஓட்ட முடியல, அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டுறா. மாமாவுக்கு கண்ணே தெரியலையா, வேணா அப்படி மழை கொட்டுருது. ஆனா மாமா சொல்றா மகாபலியவாளோட கருணையினால எதிர்த்தாப்புல ஒரு வண்டியும் வரல, அதனால நான் அப்படியே போனேன் அப்படிங்கிறா மாமா. மாமா சொல்றா மாமா உங்களுடைய ஆத்துக்கும் அந்த கோவிலுக்கும் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரமாகும், எப்படிடா போறோம் அப்படின்னு மாமாவுக்கே மலப்பாதான் இருக்கு, மழை வேற அப்படி கொட்டி தீர்க்கிறது. அப்படியே ஒரு பாயிண்ட்ல அப்படி மழை அப்படி கொட்ட ஆரம்பிச்சிருது மாமாவுக்கு. அதுக்கு மேல வண்டியே ஓட்ட முடியல, கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு மரத்துக்கு கீழே மாமா ஒதுங்கிக்கிறா. அந்த சமயத்துல யாருமே இல்லை ரோட்ல, மாமா மட்டும்தான் இருக்கா, வேற யாருமே இல்ல. மாமாவுக்கே பயம், ஏன்னு கேட்டா யாராவது அந்த சமயத்துல வந்து நம்மள அடிச்சுட்டா என்ன பண்ணுறது, அடிச்சு போட்டா என்ன பண்ணாரு, ஏன்னா கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை, ஏன்னா அப்படி மாமா மட்டும்தான் இருக்கா. அதனால மாமாவுக்கே கொஞ்சம் பயம் கவலை எல்லாம் வந்துருச்சு. அந்த சமயத்துல அப்படியே குளிர்ந்த காற்று அப்படியே வீச ஆரம்பிக்கிறதாம். மாமாவுக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுடுது. அப்படியே மாமா அப்படி நின்னு இருக்கா. அப்படி அந்த சமயத்துல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி வந்து மாமாவினுடைய தோலை இப்படி பிடிக்கிறதாம். மாமா பயந்துட்டா, அப்படியே மாமாவுக்கு என்ன பண்ணறதுனே தெரியல, மாமாவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுடுது. குளிர்ந்த காற்றுதான் நிக்கிறது, ஆனா அது அமானுஷ சக்தி வந்து அப்படி மாமாவை பிடிச்சதுமே மாமாவுக்கு இப்படி பயம் வந்துடுது. அப்படியே நடுங்கிறது மாமாவுக்கு, அப்படியே வேர்த்து கொட்டுறது மாமாவுக்கு. அந்த சமயத்துல அப்படியே அந்த அமானுஷ சக்திய பிடிச்சி பிடிச்சி இப்படி இழுக்கிறது நன்னா, அப்படியே இழுத்தெடுத்து பாக்குறது மாமா. எப்படியாவது நாம திரும்பாம இருக்கணும், திரும்பாம இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சக்தி எல்லாம் திரத்திண்டு அப்படி திரும்பாம அப்படி இருக்கா. ஆனாலும் அந்த சக்தி விடல, அப்படி பிடிச்சு 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 இழுக்கிறது. மாமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மாமாவுக்கு ஒரு க்ஷணம் தோணித்தான், என்னடா அது, அவன் சாயந்தரம் போறேன், சாயந்தரம் பிரதட்சிணம் பண்றேன் அப்படின்னு தானே மகாபலியவாகிட்ட சொன்னோம். ஆனா மகாபலியவா காத்தாலேயே போ அப்படின்னு நம்மள சொல்லிட்டாரே, அதனாலதானே நாமளும் வந்தோம். வர்ற வழியில இப்படி ஆயிடுச்சே, சாயந்தரம் பிரதட்சிணம் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு இந்த ஆபத்தே வந்திருக்காரு. இப்ப இந்த அமானுஷ்ய சக்திக்கு சக்தி கையில நாம இறக்க போறோம். இந்த அமானுஷ சக்தியின் கையாலதான் நம்மளுடைய வாழ்க்கை முடிய போறது. என்னுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சது அப்படின்னு என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட யாராவது கேட்டா அவெல்லாம் என்ன பதில் சொல்லுவா அப்படின்னு மாமாவுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு அந்த சமயத்துல. ஆனா அந்த அமானுஷ சக்தியோ பிடிச்சி இழு 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 இழுன்னு இழுக்கிறது மாமாவை போட்டு. மாமாவுக்கும் என்ன பண்ணதுனே தெரியல. அப்படி ஒரு க்ஷணம் மாமாவுக்கே தெரியாம மாமா கத்திட்டாலாம், பெரியவா காப்பாத்துங்கோ அப்படின்னு. அந்த சமயத்துல பலீர்னு ஒரு மின்னல் அடிக்கிறது. அந்த மின்னலுக்கு நடுவுல மகா பெரியவாளே பிரத்யக்ஷமாகி மாமாவை ஆசீர்வாதம் பண்றாளாம். எப்படி இருக்கும் இல்லையா மாமாவுக்கு, அப்படி மகாபெரியவா அனுகிரகம் பண்ண கொஞ்ச க்ஷணத்திலேயே அந்த அமானுஷ சக்தி மாமாவினுடைய தோள்கள்ல இருந்து தன்னுடைய கையை எடுத்துருது. மாமாவுக்கே ஆச்சரியம், என்னடா அது அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு மாமா திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. மாமா சொல்றா இப்படி மகாபலியவா என்ன ரட்சிச்சிருக்காரு. மாமா சொல்றா இது ஏதோ என்னுடைய பயமோ இல்ல பிரமையோ கிடையாது, பின்ன என்னது, உண்மையாவே அமானுஷ சக்தி தான் என்னை பிடிச்சி இழுத்தது. ஆனா யாரு ரட்சிச்சா, மகாபலியவானா ரட்சிச்சா அப்படிங்கிறா. ஏன்னா மாமா சொல்றா ஏதோ மாமாவுக்கு ஒரு பிரமையா இருந்தா அது அடுத்த நாளே மறந்து போயிருக்கும் இல்லையா. இது எப்ப நடந்தது, 1995 நடந்தது. இந்த புஸ்தகத்தை மாமா எழுதுறதே 2018. இப்ப எழுத முடியுமா, கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம், 23 வருஷம். அப்ப 23 வருஷமா ஞாபகம் வச்சுக்க முடியுமா,
முடியாது இல்லையா? ஏதோ ஒரு பயமா இருந்தா அப்பவே மறைஞ்சு போயிருக்கும் இல்லையா? ஆனா உண்மையாவே அப்படி நடந்ததுனாலதான் மாமா இன்னைக்கும் அதை ஞாபகம் வச்சுன்னு அப்படி எழுதியிருக்கா. அதனால அப்படி உண்மையாவே அன்னைக்கு அமானுஷ சக்தி என்னை பிடிச்சி இழுத்தது. ஆனா அன்னைக்கு மகாபிரியவா இந்த ரட்சிச்சாலே மறக்க முடியாத அனுபவம் அப்படிங்கிறா மாமா. அது மட்டும் கிடையாது மாமா சொல்றா, கடைசியில இந்த சாப்டரை முடிக்கிறதே மாமா சொல்றா, தெய்வ சன்னதியில் அமானுஷ்யத்திற்கு இடமே இது அப்படிங்கிறா. ஏன்னா எப்பேற்பட்ட தீய சக்தியா இருந்தாலும் பகவத் சன்னதியில் அந்த தீய சக்தினால் என்ன பண்ணிட முடியும் இல்லையா? எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பகவான் ரட்சிச்சுடுவார். எந்த ஆபத்தா இருந்தாலுமே பகவான் நினைச்சா பகவான் நம்மளை ரட்சிக்க மாட்டாரா இல்லையா? அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பகவான் பகவானோட திருவடிகளை அப்படி சிக்கனு புடிச்சு நடணும். அப்படி புடிச்சுண்டா நம்மளுக்கு என்ன ஆபத்து வந்தாலுமே பகவான் நம்மளை நிச்சயமா ரட்சிப்பார். அதனால மகாபிரியவா அன்னைக்கு என் கூட இருந்தா, அதனாலதான் நான் அன்னைக்கு பழைச்சேன். இல்லேடி ரொம்ப கஷ்டம்தான், அந்த அமானுஷ்யம் நிச்சயமா என்ன ஏதோ பண்ணிருக்கும். ஆனா அன்னைக்கு மகாபிரியவா தான் என்ன ரட்சிச்சா அப்படிங்கிற மாமா. அடுத்த சாப்டர்ல இந்த மாதிரி பல்வேறு அனுபவங்களை மாமா சொல்றா, மகாபிரியவா எப்படி எல்லாம் தன்னை ரட்சிச்சா அப்படிங்கறதெல்லாம் மாமா சொல்றா, ரொம்பவே விஸ்தாரமா மாமா சொல்றா. அதெல்லாம் வரும் வாரங்களில் நாம் அனுபவிக்கலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர.